வணக்கம் நண்பா, வெல்கம் டு ரஞ்சித் அண்ட் இஸ் மின்பின் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும். எங்களுக்கு அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம மைக் பண்ணுற அட்டகாசத்தை பார்க்குறோம். இப்போது மணி கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். சாயங்காலம் மைக் வந்து எழுந்திரிச்சு வெளியே வராரு. வந்துட்டு கொஞ்சம் பாடியெலாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவர் வந்து விளையாடுற டைம் இது. ஸோ அவர் வந்து ரெடி ஆகுறாரு. லாக்டவுன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அதனால் இந்த 2 வாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து மைக்குக்காக வாங்கிட்டு வந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரூல்ஸ் கால்சியம் அப்சல்யூட் சாசேஜ், அப்புறம் இன்னொன்று வந்து ட்ரூல்ஸ் கால்சியம் போன்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். கால்சியம் போன்ஸ் எதுக்கு வாங்கியிருந்தோன்னா மைக் வந்து ரொம்ப குட்டி பிரீடு. ஸோ அவருக்கு வந்து கால்சியம் ரொம்ப தேவை. இப்போ அவர் வந்து பப்பினால் கொஞ்சம் கால்சியம் இன்ஃபீட் வந்து நிறைய கொடுக்கறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூல்ஸ் சாசேஜ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே நீங்கள் வாங்குறீங்கன்னா சீல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட்டு இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா கூல் ட்ரை ப்ளேஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ரேராக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னல, ட்ரூல்ஸ் கால்சியம் போன்ஸ், அதுவும் அதுதான் இது. பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த போன் ஷேப்பில் இருக்கும். மைக்குக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். ஏன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நாங்கள் மைக்குக்கு வந்து ஃபுல்லாக வீட்டிலே ரெடி பண்ண சாப்பாடு தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது கொஞ்ச நாளாக நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுறோம் மைக்குக்கு. மைக்குக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து அவனுக்கு தான் நாங்கள் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அவன் ரொம்பவே குதிக்க ஆரம்பிச்சிருவான். இன்கேஸ் அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் ஓவர் எக்ஸைட் ஆகி குதிக்க ஆரம்பிப்பான். ஸோ எப்போவுமே ஒரு டாக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா எஸ்பெஷலி அது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னால் தயவு செஞ்சு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பைரி டேட் முதக்கொண்டும். ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்த 2 நான் எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்துட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எப்போவுமே எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்றச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாசக்காலில் வந்து பூ வைப்பாங்க. ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து அது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிச்சு. பூ எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுவான் இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் அங்கே பூ வச்சாலுமே அவன் வந்து அதை எடுத்துக்கிட்டு ஓடுவான். அவனை பிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். ஸோ எங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு ஓடுவான் இந்த பக்கம் அந்த பக்கம். பார்க்கவே நல்லாயிருக்கும். அது அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த பூவை நான் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா சாமி கும்பிட்ற டைம் இது. ஸோ அதனால் ஓவராக டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான், போய் விலைக்கேற்ற விட மாட்டான் எங்கள் அம்மாவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு ஒரு போன்ஸை கொடுத்து அவனை கொஞ்சம் இங்கே ஆக்கிப்பையாக வச்சுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து மைக்கோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம் இந்த போன்ஸ் மைக்குக்கு. மைக்குக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. பிகாஸ் நாங்கள் பார்த்தோம் அவன் கம்ப்ளீட்டாக இதை சாப்பிட்டு முடிச்சிட்டான். கூடவே இருங்க எப்போவுமே பப்பிக்கு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்கும் போது, பிகாஸ் தொண்டையில் அடைச்சிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த போன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் கிடையாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டைப். ஸோ ஈஸியாக அவங்களால வந்து சாப்பிட முடியும். பட் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த பொருள் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும், இல்லை பப்பிக்கு சாப்பாடு வைக்கிறது இருந்தாலும், இல்லை சிக்கன் நீங்கள் வந்து பப்பிக்கு வைக்கிறதுனாலும் கூடவே இருங்க. திடீர்னு தொண்டையில் அடைச்சிக்காமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ மைக் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் வந்து அவர் வந்து அவரோட ஃபேவரட் நாப்கினில் தான் சாப்பிடுவார். இது வந்து பார்த்திங்கன்னா இதை எங்கள் அம்மா பழக்கப்படுத்தி விட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த பொருள் நீங்கள் ஐ மீன் இன்கேஸ் நாங்கள் எதனால் ஸ்பில் பண்ணக்கூட அவன் அதை குடு குடு குடுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நாப்கினில் வச்சு சாப்பிடுவான். அது அவனுக்கு ஒரு பெரிய பழக்கமாகிடுச்சு அது.
ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் போன்ஸ் வந்து நான் வந்து மைக்குக்கு காலையில் ஒரு வாட்டியும் சாயங்காலம் ஒரு வாட்டியும் கொடுப்பேன். பட் மோஸ்ட்டாக நான் இது வந்து ஒன் டைம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் டூ டைம்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் மைக் வந்து ரொம்ப குட்டி ப்ரீடு, ஸோ அதனால நம்ம அவனுக்கு வந்து ஓவர் ஃபீட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓவர் ஃபீட் பண்ணால் அவனோட ஷேப்பே மாறி கொஞ்சம் ரொம்ப ஒபீஸ் பப்பி ஆகிடுவான். ஸோ அதனால் நாங்கள் மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ஃபீட் பண்ணுவோம். மைக்குக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கவாசி சிக்கன், எக்கு, அண்ட் எப்போனாச்சும் அவனுக்கு வந்து இந்த ட்ரூல்ஸ் அந்த கால்சியம் சாசேஜ் போடுவோம். அப்புறம் இந்த மாதிரி போன்ஸ் போடுவோம் அவனுக்கு. அப்புறம் சிக்கன் சூப் வந்து கொடுப்போம். ஆலிவ் ஆயில் வந்து ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் மைக்குக்கு கொடுப்போம். இது கொடுக்குறதுனால அவனோட ஃபர் வந்து கொஞ்சம் ஷைனாகவும் இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருப்பான் பப்பி. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் இது வந்து க்ரூஷியல் ஸ்டேஜ். பப்பிக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா சத்துணவு ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பப்பி வந்து ஸ்ட்ராங்காக இம்யூனாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பப்பியோட போல்ஸையும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல் வந்து சரியாக வாஷ் பண்ணல. லைக் அந்த அந்த வச்ச பிளேட்லேயே அவங்க திரும்ப அந்த ஃபுட்டை வச்சாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை பார்க்கும்போது. ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்கள் போலை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிசீஸ் பரவும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ வந்து மைக் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுற டைம் இது. அவனுக்கு இன்னுமே கொஞ்சம் படி இறங்குறதுல கொஞ்சம் பயம் இருக்குது. அவனுக்கு நான் டெய்லி கொஞ்ச நேரம் சொல்லி கொடுப்பேன், பட் இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் தயங்குவான் இறங்கி கீழே வர்றதுக்கு. எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவன் கீழே இறங்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ ட்ரீட்ஸ் கொடுத்தாலுமே அவன் இறங்க மாட்டான். இந்த படிக்கட்டில் அவன் ஈஸியாக இறங்கிடுவான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானும் மைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். மைக்கு வந்து நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம். ரீசன் பிஹைண்ட், ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி வீட்டில் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு தெரியாமல் அவன் எடுத்து எதனா வாயில் வச்சுக்க போகிறான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கட்டி போடுவோம். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். பி சேஃப், பி ஹோம், பாய்.